தாயினுடைய கருவறை. தாயினுடைய கருவறை. நம்ம அம்மா 10 மாசம் சம்பந்து பத்து எடுக்கிறாங்க. ஆமா அதான் பொய்யுலகம். அதே பொய்யுலகம். சரி இந்த பொய்யுலகம் என்னன்னு தெரியுமா? இந்த பொய்யால உலகம்னு சொன்னாங்களே. கவர் பண்ணுங்க. கவர் பண்ணுங்க. உள்ள வாங்க உள்ள வாங்க. பொய்யான உலகத்துல ஏகப்பட்ட குடும்பங்களை பாதிச்சிருக்கு, பிரிஞ்சிருக்கு, கேவலப்பட்டிருக்கு, கோர்ட்டுக்கு போயிருக்கு, கேஸ் போட்டிருக்கு, அவமானப்பட்டிருக்கு, மானப்பட்டிருக்கடா. இந்த பொய்யான வாழ்க்கைன்னு கேட்க போனா நீ அதை கேட்க வேண்டாம், நீ கஷ்டப்படுறன்னு சொல்லுவது வேண்ட வேண்டாங்கிற அதே மாதிரி கேட்கணும்னு அண்ணன் கேட்டதும் தூரம் சொல்லுவாரு. அப்புறம் எங்க போல வருத்தப்படாது. பையனூத்தை பத்தி கேட்டா அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த பொய்யுலகத்தை விட்டுப்பட்டு மெய்யான உலகத்தை பத்தி கேளு, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பொய்யான உலகத்தை பத்தி தான்றா, அதுல தான்ற பிரச்சனையும் இருக்கு. ஆரம்பம் அதுல தான்றா இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு அதுல சொல்லீங்க? நாங்க தெரிஞ்சுக்கலாம்ல. தெரிஞ்சுக்கலாம் சொல்றீங்க. ஆமா. அப்படி வருத்தப்படக்கூடாது. இடத்துக்கு வருத்து போடுறேன். அப்படியே வருத்து போட்டாலும் கூட நீங்க பாக்கெட் போட்டு வச்சுட்டு வந்துருங்க. அந்த பட்டாளிகள் நீ ரொம்ப நீ ஆத்திரப்படுவ, அவசரப்படுவ. அம்மாவை வணங்காதே உயர்ந்தே. அம்மாயும் கிடைக்காத ஏ
நான் புருஷன் விழுந்துகிட்டா பொட்டாட்டி தூக்கணும், தூக்கி பார்க்கணும்.
பட்டாட்டு வந்துட்டா புரிதோட்டு தூக்கி பார்க்கணும். ஆனாலும் தூக்கி பார்த்துட்டே தெரியுங்க. என்ன செய்யணும்? தூக்கும் போது ஆதிபத்தியம் கொண்டு போக மாட்டியா? அங்கே போய் தூக்கி பார்த்துட்டே இருக்கேன். நீ வீட்டுக்கு மூத்த வந்தான்ற, நீ வீட்டுக்கு மூத்த வந்தனா, இப்ப நான் சொல்றது கேள்றா. நீ உன் மொண்டாட்டிய அணைக்கிற, உன் மொண்டாட்டிய நீ அணைக்கிற, உன் மொண்டாட்டி ஆற அணப்பா. எப்படி அணப்பா சொல்லு? நீ உன் மொண்டாட்டி அணைக்கிற, உன் மொண்டாட்டி ஆற அணப்பா. நினைக்கிறாண்டு அணைக்கும் போது நீதான் கொண்டாட்டி அணைக்கிற. நம்ம கையில் இருக்க நாங்க உட்காந்துருக்க அனுப்பம் இல்லை. நாங்க அந்த பக்கம் தெரியாது.
அதாவது என் சொத்தம் நீங்க அமுக்கணும், என் சொத்தம் நீ அமுக்கணும், உன் சொத்தம் நான் அமுக்குவேன். சம்பளம் வாங்கிட்ட வெட்டாரே அரப்ப வரப்ப நான் ஏன் வெட்டேன் தெரியுமா? ஏன் குண்டு பெரிய குண்டு ஆட்டுப்பிடித்தான் ஓ வரப்ப வெட்டு. ஓஹோ, குண்டு பெரிய குண்டு ஆகணுமா? அப்ப எப்படி செய்யுங்க? ஓம் குண்டு பெரிய குண்டு ஆகணும்னா நேரம் செவலாசி பெரிய ஆஸ்பத்திரி போங்க, பெரிய ஆஸ்பத்திரி போங்க. ரெண்டு ஊசிய போடு, ரெண்டு மூசியை போடு, மூணு வேளை மாத்திரை எடுத்துருமே, ஒரு டானிக்க குடி, தன்னால வாங்குண்டு பெரிய குண்டாயி போடு. கட்டப்பையில தூக்கி போட்டுக்கிட்டு தூக்கி கழுத்துல உருவாஞ்சு இருக்க மாட்டிக்கிட்டு மாடுக்கு பனிச்சு மாடு மாதிரி தெரியுங்க. அதாவது நம்ம ரெண்டு பேர் தோட்டம் எங்க இருக்கு? ஒண்ணா இருக்கு. அந்த பக்கம் இருக்கிறது உன் குண்டு, இந்த பக்கம் இருக்கிறது என் குண்டு. நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற பொது வரப்பு, பொது வரப்பு. அதுல ஒரு கட்ட வண்டி போய் வரும், ஒரு டாக்டர் போய் வரும், ஏ நாரியோ கூட போய் வரும். அவ்வளவு பெரிய அகலமான வரப்பு நம்ம பொது வரப்பு. அப்ப நான் எப்படி நான் சொத்து சேர்க்கிறேன்? உரக்கால் வெட்டும் போது ஒரு நகட்டு, சேர்த்து வரப்பு கட்டும் போது ஒரு நகட்டு, வரப்படைக்கிற போது ஒரு நகட்டு. என் பக்கம் கூட்டுறேன், உன் பக்கம் குறைக்கிறேன், சொத்து சேர்க்கிறேன், அகலப்படுத்துறேன். என் பக்கம் அகலப்படுத்துறேன், உன் பக்கம் ஒடுக்கப்படுத்துறேன். அப்ப இப்படி ஓரக்கல் வெட்டும் போது நகட்டு, உழுகுற போது ஒரு நகட்டு, நகட்டு 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 நகட்டு. என் முண்டு விரிச்சுக்கிறோம். நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகின்றான், நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகின்றான், நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகின்றான், மேலத்திலே நடமாடுகின்றான்.
அது நீ அது நீடா உன் பின்னாடி அவங்க கலவு கண்டுபிடிக்கறாங்க கலவு கண்டுபிடிக்கறாங்க கலவு இங்கக்குள்ள பக்கத்துல யாரு கலவு கலவு போட்டு வச்சிருக்காங்களா கொத்தனார பாக்கணும்னா இனிமேல் காங்கிரீட் பட போறாங்க கலவுடா திருட்டு கலவு 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 திருட்டு வீசிடிய கண்டுபிடிக்கறாங்கம்மா திருட்டு பையனே திருட்டு பையனே அந்த கலவாண்டி யாருன்னு கண்டுபிடிக்கறாங்க இவன் மேல எங்களுக்கு சந்தேகம் அடிக்கடி போறே வெளிய போறே வாறே ஒருவேளை அவளுக்கு அவுத்துக்கு சேரலையோ இல்லங்க அந்த கிளாஸ் எடுத்த கிளாஸ் இவருடைய பையில வச்சிட்டு வந்திருப்பாரு ஒரு கட்டிங் எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு அதே கிளாஸ் இல்லையா அப்ப கலவாணின்றது நீதானா முன்னாடி முட்டு முடி பின்னாடி முட்டு முடி நட்டு சென்டர்ல மட்டும் முடிய காணும் கிளாஸ கூட பரவாயில்லடா கிளாசத்தையும் காணும்னு நம்ம பெருசா நினைச்சோம் ஒட்டுக்காரால வேலை காணமுடா ஒருவேளை தமிழ்காரால காணமே அவருதான் இந்த கலாச கலாட்டு போயிருப்பாரோ அந்த கலாச காணமாமடா மம்பட்டி மூக்கா இந்த கலாச உங்க கலாச்சாரம் பாருங்க ரெண்டாயிரம் திருட்ட கொடுக்க பாருங்க இந்த கலாச நம்ம கலாச்சாரம் பாருங்க இல்லங்க போறியா நீயே கலவாண்டதும் இல்லாம அதுல வந்து 2000 ரூபாய் பரிசு தரப்படும் சொல்லி நீயே விளம்பரப்படுத்திக்கிற அந்த காசை நீயே அமைக்கிட்டு போய்க்கிற நீயே கண்டுபிடிச்சு கொடுத்துக்கிற ஏன்னா என்ன நினைச்சு போய்த்துற நீ இனிமே எங்கேயாவது போய் கிளாஸ் திருடுவியா கலவாணியா உனக்கு இந்த 2000 ரூபாய் தேவையா கட்டி மட்டும் இருக்கா செம்மு போடு துள்ளி மறு சூரை காட்டு குடிச்சு தொடுத்தேன்
ஒரு பொம்பளை மனசுல ஒரு பொம்பளைக்கு தான் தெரியும்.
ஒரு பொண்ணு பையன் மனசுல ஒரு என்ன தாய்மொழி தமிழ் மொழி நம்ம தமிழ்ல தான் கேட்டிருக்கேன். இங்கிலீஷ்ல கேட்கல, ஹிந்தியில கேட்கல, நான் மராட்டி அவள சொல்லல, வேற மொழியில சொல்லல, நம்ம மொழியில தான் சொல்லியிருக்கேன். புத்து தக்கு புத்து சக்கு தக்கு சக்கு, புத்து தக்கு புத்து சக்கு தக்கு சக்கு, புத்து தக்கு புத்து சக்கு தக்கு சக்கு, மூணு வட்டம் உளராம சொல்லிட்டீங்கன்னா இந்த இன்னைக்கு என்ன சம்பளமோ அந்த சம்பளத்தை நீ எடுத்துக்க, நீ எடுத்துக்கிட்டு அதிகிட்ட கொடுத்துரு, நான் பிராட்டிப்ப அனைத்தான வாங்கிக்கிறேன். நீ ஜெயிச்சிட்டாரு சொற்கோலோகத்துக்கு நம்ம அம்மா வகை சேர்ந்திருக்காரு. பத்து
நீ எப்படி கொண்டாலும் சரி அதே மாதிரி ஒன்றே நான் கொள்ளுவேன்.
ஏன்டா கடிச்சனே வளத்துற இவனு கொல்றது கடிச்சனே ஏருக்கு வளக்குற ஏன் கடிச்சனே அத கொல்றது ஆமா அத ராஜகுரு அப்ப அந்த நாய் காராளு அந்த நாயை எப்படி கொன்றிருக்கான் அது என்னஞ்சிட்டேன் தெரியுமா ராஜாவ காட்டி பெரிய தந்திரமானவன் அப்படியே அந்த நாயை அடிச்சு கொண்டு விட்டான் ஆனா ராஜா அவன கொல்ல முடியல முடியலையா அவளோ தந்திரமா நாயை கொன்றிருக்கான் ஏய் நாயை கொல்ல அப்ப அந்த நாயை அவ நாயகாராளு எப்படி அடிச்சு கொன்றிருக்கான் அதான் கேளுங்க இதான் கேள்வி எப்படி கொண்டிருப்பான் எப்படி கொண்டிருப்பான் நாயை அவர் முதல்ல எதையாவது வச்சு கம்பு கும்பி அடிச்சு கொண்டிருக்கான் சொல்லுங்க கம்பு வச்சு அடிச்சு நாயை கொண்டிருப்பான் நாயை கம்பெடுத்து வச்சு அடிச்சு கொண்டிருந்தான்னா அந்த நாய்க்காரால ராஜா அதே கம்பெடுத்து வச்சுதான் அடிப்பாரு அடிச்சு கொள்ளுவாரு செத்து போகுது சோத்துல மருந்து வச்சு மருந்துல மருந்து வச்சு வச்சேன்னா அந்த நாய் சோத்தை தின்று விட்டு செத்து போக அதே மாதிரி சோத்துல அந்த நாய்க்காராளுக்கு வசதம் வைப்பாரு ராஜா ஒரு சாக்குள்ள நாயை கட்டி ட்ரெயின் போகும்போது உள்ள எரிஞ்சு வேண்டியதானே அதே மாதிரி அந்த நாய்க்காராளை சாக்க போட்டு கட்டி ட்ரெயின்ல போடுவாருல்ல எத்தனை விதமா நீ செஞ்சாலும் கண்டிப்பா நாய்க்காரனா கண்டிப்பா ராஜா கொள்ளுவாரு தூங்கும் போது கரண்ட வச்சுருக்கோம்னா தூங்குற போது கரண்ட வச்சு விட்டாச்சுன்னா அதே மாதிரி நாய்க்காரன் தூங்குற போது கரண்ட வச்சு விடுவாருல்ல ஆனா ஆக மொத்தத்தை ராஜா நாய்க்காரால கொள்ள முடியல ஆனா நாய்க்காரால நாயை கொண்டு விட்டாரு அப்ப அது எப்படி கோளாறா இருந்து தப்பிச்சிருக்கியா எவ்வளவு விவரமா இருந்திருக்கியா அந்த நாய் எப்படி கொண்டியா அப்படின்றத கேள்வி ஒருவேளை ஊசிய போட்டு கொண்டிருப்பாங்களா ஒரு படகு எடுத்து நடு கரல கொண்டு போய் கழுத்தெடுத்து கொண்டு அப்படியே படகு விட்டுட்டு வந்துருந்த நீச்சிக்கே வந்துருந்த அதே மாதிரி நாய்க்காரால படகுல ஏத்திட்டு போய் கழுத்தெடுத்து போட்டு கல்ல கட்டி விட்டு தூய் கடல தூக்கி போட்டு வந்துடமாட்டாங்களா இதெல்லாம் ராசா தெரியாதா ராசானால நாய்க்காரால கொல்ல முடியலடா அப்படி எப்படி கொண்டிருப்பாருன்னு வர்றா நல்ல எல்லாம் தூங்கும் போது குளிர் தொண்டி நாயை போச்சு வச்சு விடுவோம் கேட்டு நாய் ஓடி போச்சு தெரியல வந்தா கொண்டுக்குருவோம் சொல்லி சொல்லுடா அதே மாதிரி கணக்கு குளிய தோண்டி நாய்க்காரால தூக்கி குறைச்சிட்டு நாய்க்காரால எங்க ஓடாது தெரியலன்னு சொல்லிக்கலாம்ல உனக்கு மும்பல முதல் தெரியும் போது ஒரு அரண்மனை கட்டி ஆளுக்கு ராசாவுக்கு தெரியாது பெரியவருக்கு சந்தட்டம் பாக்குறாரு இந்த வச்சுட்டு வந்த கலாச பாப்போமா தண்ணி நல்லா கொதிக்கு காய வச்சு பச்சை முண்ட வச்சுக்க தாகத்துல குடிக்கும் சொல்றது தாகத்துல குடிக்க நாட்டு கொத்து போவேன் அந்த புண்ணு ஆறாமா அப்படியே செத்து போவேன் செத்து போக அப்ப அதே மாதிரி நாய்க்காரால கூப்பிட்டு வச்சு சுடுதட்டு காய வச்சு நாக்க விட்டு நக்கடாச்சு நக்க விட்டு அவன் நாக்கு பொத்து சாக மாட்டானா என்ன பெரிய வெள்ளை கடந்த பிறந்தவன மாதிரி இருக்குது கேட்டா பெரிய பண்ண மாதிரி கோளாரம் ஒரு நினப்பு பெரிய ஐக்கோட்டை வைக்கல் நினப்பு அதே மாதிரி ஆனா அவரு கொண்டு விட்டாரு
ஆனா அவர் தப்பிச்சிட்டாரு அது எப்படி அந்த நாய் எப்படி கொண்டாரு எப்படி கொண்டாரு கேளு நாய் இப்படி நின்னு வாங்க முன்னாடி நிக்குது நாய் கார அத பார்த்தாரு இப்படி போய் ராசாவ கடிச்சு வச்சுட்டு பஞ்சாயத்து கொண்டு வந்துட்டியே கண்டாரு இதுக்கு தான் உன்னை நான் வளர்த்தேனா உன்னை எப்படி கொண்டாலும் ராசா நம்மளை கொண்டா விட மாட்டாரு என்ன ராசி இது நீயே செத்து போவ நானும் சாக போறேன் நம்ம இந்த உசுரில் இருந்து நம்ம இந்த ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு அவர் என்ன சொல்லிட்டாரு தெரியுமா டக்குன்னு அப்படியே தான் நாய்க்கு வாழ் இருக்கு நாய் வாழ புடிச்சு நாய்க்காரன் நாய் வாழ குசுக்கு புடிச்சு அடிச்சுட்டான் நாய் இந்த ராஜா வந்து பார்த்தாரு இவன் எப்படியா நாய் வாழ புடிச்சு தூக்கி அடிச்சுட்டான் இந்த நாய்க்காரனுக்கு வாழ் இல்லையே என்ன தூக்கி அடிக்கிறது பின்னாடி பின்னாடி தரங்கு தரங்கு பாத்துருக்காரு பாத்துட்டு உன்னை உனக்கு வாழும் இல்ல உனக்கு புடிச்சு தூக்க முடியல போடா சாமி விட்டுட்டேன் எப்படி கோலாராச்ச தப்பிச்சிருக்கான் பாடுறா தந்திரமான